எலான் மாஸ்கின் முன்வைப்புகள். டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மாஸ்க் கடந்த வாரம் அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸை பின்னுக்கு தள்ளி உலகின் மிகப்பெரிய பணக்காரர் என்ற பெருமையை பெற்றார். உலக பணக்காரர்களின் வரிசையில் முதலிடத்தில் இருக்கின்ற இவர் 2021 ஆண்டுக்கான முன்கூட்டிய அறிவிப்புகளாக சில விடயங்களை எலான் மாஸ்க் குறிப்பிட்டுள்ளார். எலான் மாஸ்குடைய கணிப்புகள் ஏற்கனவே அநேகமானவை சரியாக அமைந்திருந்தமையால் தற்போது காணொலியில் காட்டப்படுகின்ற 5 கணிப்புகளும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. இவை பற்றித்தான் இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். காணொலியின் அடிப்படையில் முதலாவது எலான் மாஸ்கினுடைய கணிப்பை பார்க்கலாம். 2021 தானாக இயங்கக்கூடிய கார்கள் கண்டுபிடிக்கப்படும் என்பது எலான் மாஸ்கின் முதலாவது கணிப்பாக இருக்கின்றது. டெஸ்லா தனது தானியங்கி கார்களை அறிமுகம் செய்ய உள்ளதுடன் இதன் மூலம் ஊபர் போன்ற வசதிகளை மக்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருப்பதுடன் தமக்கு தேவையான நேரங்களில் சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். யார் வேண்டுமானாலும் தமது தன்னியக்க கார்களை வாடகைக்கு பெற்றுக்கொள்ள முடிவதுடன் அவை பயணிக்கும் தூரத்திற்கேற்ப 1 மைலுக்கு $2 தொடக்கம் $3 பெற்றுக்கொள்ள முடியும். இதன்படி ஒருவர் ஒருவரிடத்திற்கு $30,000 சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஒருவர் கார் ஓட்டாமலே அதன் மூலமாக வருவாயை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் கார்கள் தொடர்பான எலான் மாஸ்கினுடைய கணிப்புகள் ஏற்கனவே அநேகமானவை சரியாக அமைந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் 2018 அவர் ஒரு கணிப்பை முன்வைத்திருந்தார். 2020 டெஸ்லா மில்லியன் கார்களை விற்பனை செய்திருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். 2020 மார்ச்சில் இது நிறைவேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது 2027 டெஸ்லா 20 மில்லியன் கார்களை விற்பனை செய்திருக்கும் என்று கூறுகின்றார். இவருடைய இரண்டாவது கணிப்பானது சட்டலைட் இணையம் தொடர்பானது. ஐரோப்பா முழுவதும் பொது முடக்கத்தில் இருந்த காலத்தில் எலான் மாஸ்க் விண்வெளிக்கு இணையம் பொருந்திய சட்டலைட்களை அனுப்பியிருந்தார். ஸ்பேஸ் எக்ஸ் மாதத்திற்கு 60 சட்டலைட்கள் வீதம் அனுப்பியிருந்தது. இப்போது அவற்றில் 1000கணக்கானவை பூமியில் பலம் வந்து கொண்டிருக்கின்றன. இதன் மூலமாக எதிர்வரும் காலங்களில் இணைய வசதிகள் உருவாக்கப்பட முடியும் என்பதோடு அமெரிக்கா மற்றும் கனடாவில் தரவிறக்க வேகம் 100 தொடக்கம் 150 மெகாபிட்ஸ்/செகண்ட்களாக இருக்க முடியும். சட்டலைட் இணையத்தை முதலில் அமெரிக்காவும் பிற்பாடு உலகம் முழுவதும் 2021 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றே எலான் மாஸ்க் கூறியுள்ளதோடு இதை உறுதிப்படுத்துகின்ற விதமாக அமெரிக்கா அண்மையில் $885 மில்லியன் நிதியை ஸ்டார்லிங் இணைய சேவையை 35 அமெரிக்க மாகாணங்களுக்கு வழங்குவதற்கு ஒதுக்கீடு செய்திருந்தது. மேலும் 12,000 சட்டலைட்களை ஏவுவதற்கான FCC அனுமதிகளையும் எலான் மாஸ்க் பெற்றுள்ளார். இதுவரை அரசாங்கங்களினால் உரிமை கொள்ளப்பட்டு வந்த இணைய சேவைக்கு இது முற்றுப்புள்ளியாக இருப்பதுடன் எதிர்வரும் காலங்களில் நாடுகளின் தரவுகள் அனைத்தும் விண்வெளியில் சேகரித்து வைக்கும் நிலை ஏற்படும். இது அமெரிக்காவில் மட்டுமல்லாமல் தற்போது ஆஸ்திரேலியா மற்றும் ஜெர்மனியில் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதுடன் எதிர்வரும் காலங்களில் உலகளாவிய ரீதியில் செயல்படுத்தப்பட உள்ளது. எலான் மாஸ்கினுடைய 3வது கணிப்பு 2021 சந்திரனிற்கு மீண்டும் செல்ல உள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார். சென்ற வருடத்தில் சீனாவின் ஷாங் 5 சந்திரனில் தரையிறக்கப்பட்டதுடன் சந்திரனின் மேற்பரப்பில் இருந்து பாறைகளையும் பரிசோதனைக்காக எடுத்து வந்திருந்தது. தற்போது எலான் மாஸ்கின் கணிப்பின்படி அமெரிக்கா இதற்கு ஒருபடி முன்னே சிறிய மோட்டார் வாகனங்களை சந்திரனில் தரையிறக்கி ஓடவிட உள்ளது. இதற்கான ஏற்பாடாக அக்டோபர் 2021 வெல்கோன் 9 ராக்கெட்டை சந்திரனுக்கு ஏவுவதற்கு திகதி குறித்துள்ளது. இதற்கான மோட்டார் கார்களின் தயாரிப்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றது. இவ்வாறான செயல்பாடுகள் மூலமாக விண்வெளி காணத்துவப்படுத்தப்படும் நிகழ்வுகளின் ஆரம்பமாக 2021 இருக்கும் என்று கூற முடியும். எலான் மாஸ்கிற்கு முன்கூட்டியே ஸ்டீஃபன் ஹாவிங்ஸ் பூமியை சுற்றி குறிப்பிட்டிருந்த விடயமானது பூமியில் சனத்தொகை அதிகரித்து வருகின்றது, அதே நேரம் வளங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு வருகின்றது. இந்நிலையில் மனிதன் நீண்டகாலம் உயிர் வாழ வேண்டுமாக இருந்தால் மனித இனம் பல்வேறு வேற்று கிரகங்களில் குடியேறுவதாக இருப்பதே ஒரே வழியாக இருக்கும் என்று கூறியுள்ளார். எலான் மாஸ்கின் அடுத்த கணிப்பு சூரிய சக்திகளின் பாவனை பற்றியது. இவரது கணிப்பின்படி 2021 சூரிய சக்தியின் சேமிப்பும் அது தொடர்பான வர்த்தக நடவடிக்கைகளும் அதிகரிக்கும். எதிர்காலத்தில் சூரிய சக்தியின் பயன்பாட்டுக்கான செலவு குறைக்கப்படும் என்றும் தற்போதுள்ள எரிபொருட்களை விடவும் அதன் விலை குறைவாகும் என்றும் கூறியிருக்கின்றார். அந்த நேரத்தில் மின் மற்றும் எரிபொருள் உற்பத்திகளை விட சூரிய சக்தி சார்ந்த உற்பத்திகளே அதிகமாக காணப்படும். டெஸ்லா இவ்வாறான சூரிய சக்தி சேகரிப்பு தொகுதியை ஆஸ்திரேலியாவில் உருவாக்கியுள்ளது. இதன் மூலமாக மின்சார சக்தி விநியோகிப்பது போல சூரிய சக்தியை வாடகைக்கு மக்களுக்கு வழங்க உள்ளதாக அவர் கூறுகின்றார். இவருடைய 5வது கணிப்பானது பெருங்கணிப்பாக உள்ளது. 2021 அமேசானை விடவும் டெஸ்லா மதிப்பீட்டில் முன்னிலைக்கு வரும் என்பதும் அந்த கணிப்பாகும். 2021 எலான் மாஸ்க் மொத்த மதிப்பீட்டில் $20 பில்லியனிலிருந்து $128 பில்லியன் முன்னேறியுள்ளதுடன் உலகின் 2வது பணக்காரராகி உள்ளார். இதனால் ஜெஃப் பெசோஸை விடவும் $30 மில்லியனால் மாத்திரமே குறைவாக இருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.